தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நச்சுத்தன்மை கொண்ட சில செடிகள் மருத்துவத்திற்கும் பயன்படுகிறது என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம் எருக்கம் செடி. இது இரண்டு வகைகளில் காணப்படுகிறது. ஒன்று நீல எருக்கு, இரண்டாவது வெள்ளை எருக்கு. மிகவும் அதிகமாக காணப்படுவது நீல எருக்கு, குறைந்த அளவில் காணப்படுவது வெள்ளை எருக்கு. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது வெள்ளை எருக்கு. வெள்ளை எருக்கம் செடியை பற்றி பார்க்கப் போகிறோம். கெலட்ரோஃபிஸ் ப்ரொசீரா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட அப்போசினேசியே குடும்பத்தைச் சார்ந்த ஒரு மூலிகை செடிதான் இந்த வெள்ளை எருக்கஞ்செடி. இது இரண்டு கோயில்களில் தலமரமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று திரு எருக்கத்தம்புளியூர், இரண்டாவது திருக்கானாட்டுமுள்ளூர் ஆகிய இரண்டு கோயில்களிலும் இதுதான் தலவிருட்சம். பெரும்பாலும் நீல எருக்கஞ்செடியானது விநாயகருக்கும் வெள்ளை எருக்கஞ்செடியானது சிவனுக்கும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்றைய காலங்களில் ஆதி மனிதன் எருக்கம் நாரை தான் கயிறாக பயன்படுத்தினான். இது மிகவும் வலிமையானது. அது மட்டும் இல்லாமல் இன்று நாம் பயன்படுத்துகின்ற தலையணைக்கு பதிலாக எருக்கன் பஞ்சுகள் தான் தலையணையாக அன்றைய காலங்களில் பயன்படுத்தப்பட்டது. இதன் மருத்துவ குணம் என எடுத்துக்கொண்டால், எருக்கன் பூவிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற சுவாச குடோரி என்ற மாத்திரையானது சித்த மருத்துவத்தில் சளியை போக்குவதற்கும் இருமலை போக்குவதற்கும் மூச்சிறைப்பு நோயை குணப்படுத்துவதற்கும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் எருக்கஞ்செடியின் இலைகளானது பெரும்பாலும் வீக்கத்தை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. எருக்கம் செடியிலிருந்து வெளிவருகின்ற பாலானது நாய்க்கடியை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. இப்படி மிகச்சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதால் இதற்கு வேறு சில பெயர்களும் உள்ளது. அது என்ன பெயர்கள் என்றால், புனித செடி, சிவம் மஞ்சரி ஆகிய சிறந்த பெயர்களை இது கொண்டுள்ளது. இதன் பாலானது கொடியது ஆனாலும் மருந்துக்காக இதனை பயன்படுத்துகின்றனர். எருக்கம் செடியை பற்றிய ஒரு சித்தரின் பாடல் ஒன்று உள்ளது. அதாவது, எருக்கம்பால் கட்டிகளையே கரைக்கும், வாயுவை திறக்கவே கொன்றுவிடும், தீர செருக்கான சந்தி வலி தீர்க்கும், சாந்த பல செந்தூரம் உண்ண முடியாமென ஓது என்று சித்தர் பாடல் கூறுகிறது. அப்படிப்பட்ட சிறந்த மூலிகையை வளர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.